சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பாராட்டு விழா. எங்கள் குடும்பமே தோனியின் ரசிகர்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். நான் மட்டும் வரல, எங்க பேரன் பேத்திகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் அவருடைய ரசிகர்கள். ஏன் எங்க அப்பா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் தோனியுடைய ரசிகர் தான். மழை வெள்ள பாதிப்புகளை சரி செய்வது பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். பாராட்டு விழா மேடையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உருக்கம். கிட்டத்தட்ட 10 நாட்களாக பெய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய மழையை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். வெள்ளம் எங்க பார்த்தாலும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதற்குரிய பாதுகாப்பு நிவாரண பணிகளை எப்படி நடத்தணும் என்பதுதான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். தமிழ்நாடும் சென்னையும் நிறைய கற்று தந்துள்ளன. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி நெகிழ்ச்சி. மெமரபிள் பீயிங் மை டெஸ்ட் டெபியூ, யூ நோ விச் ஹேப்பன்ட் இன் சென்னை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு 7 எண் பொறித்த ஜெர்சி வழங்கி கௌரவித்தார் தோனி. As he receives this lovely memento as an ambassador of the people of Tamil Nadu. பாலாற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு. நியூஸ் 7 தமிழ் செய்திக்குழு பதிவு செய்த பிரத்யேக காட்சிகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து ஆலோசனை என தகவல். பாலியல் தொல்லையால் சாகும் கடைசி பெண்ணாக இருக்க வேண்டும். உருக்கமான கடிதம் எழுதி வைத்துவிட்டு கரூர் மாணவி தற்கொலை. பாலியல் தொந்தரவால் பள்ளி மாணவி தற்கொலை. நடவடிக்கை எடுக்காத கரூர் காவல் ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். திண்டுக்கல் அருகே தனியார் நர்சிங் கல்லூரிக்கு சீல். பாலியல் புகாரில் தலைமறைவான தாளாளருக்கு வலைவீச்சு.